இப்போ பாயில்ஸ் லா பார்த்தோம். பாயில்ஸ் லா மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பாயில்ஸ் லா இஸ் தட் பிரஷர் ஆஃப் எ கேஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் வால்யூம் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். அடுத்தது சார்லஸ் லா. சார்லஸ் லா ஸ்டேட்ஸ் தட் வால்யூம் ஆஃப் எ கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். வால்யூம் ஆஃப் எ கேஸ் இஸ் டைரக்ட்லி, அதாவது இப்ப என்ன பண்றோம், பிரஷர் அப்படியே வச்சுக்கிறோம், வால்யூமே டெம்பரேச்சரும் என்ன மாத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம், பிரஷரை மாத்தாம ஒரு கேஸை ஹீட் பண்ணோம்னா டெம்பரேச்சர் கூடும். பிரஷரை மாத்தாம ஒரு கேஸை ஹீட் பண்ணோம்னா டெம்பரேச்சர் கூடும். டெம்பரேச்சர் கூட கூட வால்யூமும் கூடும். டெம்பரேச்சர் கூட கூட வால்யூம் ஆஃப் த கேஸும் கூடும். அதான் மீனிங். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், வால்யூம் ஆஃப் எ கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். மீன்ஸ் தட் ஆஸ் வால்யூம் இன்க்ரீசஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், ஆர் ப்ரெஷர் ஆர் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் வால்யூம் இன்க்ரீசஸ், பட் யூ ஹாவ் டு கீப் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இதுக்கு ஒரு லைஃப் டைம் எக்ஸாம்பிள் உங்க புக்லையும் போட்டிருக்கு, நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஒரு டியூப், ஒரு பீக்கர்ல ஐஸ் வச்சுக்குவோம், இன்னொரு பீக்கர்ல வாட்டர் வச்சுக்குவோம், ஒரு பலூன்ல கொஞ்சோண்டு கேஸ் ஃபில் அப் பண்ணி பலூனை பாதி சின்ன பசங்களுக்கு ஊது பலூனை கொஞ்சோண்டு ஊதிட்டு அதை முடிச்சு போட்டு டைட்டா கட் பண்ணிட்டு அந்த பலூனை இதுக்குள்ள போடுறோம். இதுல இதை போடும்போது இந்த பலூனோட வால்யூம் நம்ம நோட் பண்ணிக்குவோம். ஏதோ என்ன என்ன வால்யூம் ஆஃப் த கேஸ் இன்சைட் த பலூன், வால்யூம் ஆஃப் த கேஸ் இன்சைட் த பலூன். இப்ப கேஸ் நம்ம ஒன்றும் மாத்தவே இல்லை, கேஸ் அமௌண்ட் சேம் தான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கிறது ரூம் டெம்பரேச்சர் அட்மாஸ்பரிக் ப்ரெஷரில் தான். ப்ரெஷரை நம்ம மாற்றலை, ப்ரெஷர் ஆஃப் தி ப்ரெஷர் இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட், மாஸ் ஆஃப் த கேஸ் இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட். ஏதோ ஒரு கேஸ் ஏன் வாயில் ஊதி வச்சிருக்கிற அந்த கேஸ் எவ்வளோ ஊதி வச்சிருக்கோமோ அவ்வளோதான், அதை மாற்றலை. இப்போ அதே பலூனை தூக்கி இங்கே போடுறோம் இந்த வாட்டர்குள். முதல்ல ஒரு பலூனில் கொஞ்சம் ஊதி கட்டிட்டு இதில் போடுறோம், ஐஸில் போடுறோம். ஐஸில் போடும்போது அந்த வால்யூம் ஏதோ ஒரு மெத்தட், நம்ம வால்யூம் மெஷர்மெண்ட்டுக்கெல்லாம் தனியாக இருக்குது, வால்யூம் மெஷர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாங்கிறத அப்புறம் பார்ப்போம். ஸோ இதோட வால்யூமை மெஷர் பண்ணிக்குவோம். அப்புறம் அதே பலூனை ஒன்றுமே மாற்றாம தண்ணிக்குள்ளே போடுவோம். தண்ணிக்குள்ளே போட்டால் இப்போ வேற மாதிரி ஆகிடும் பலூனோட ஷேப்பு, பலூனோட ஷேப்பே வேற மாதிரி ஆகிடும். ஏன் சொன்னால் ஐஸ் வந்து வேற டெம்பரேச்சரில் இருக்குது, வாட்டர் வந்து வேற டெம்பரேச்சரில் இருக்குது. ஸோ ஐஸ் லோ டெம்பரேச்சரில் இருக்குது, வாட்டர் ஹை டெம்பரேச்சரில் இருக்குது. ஐஸுங்கிறது 0 degrees இருக்கும், வாட்டர் வந்து 10 degrees 20 degrees இருக்கலாம், 20 degrees. அப்போ இது புக்கில் என்ன போட்டிருக்குன்னா ஆக்சுவலாக ஹாட் வாட்டர்னு போட்டுருக்கு, வாட்டர்னு போட்டால் தானே பிரச்சனை. ஹாட் வாட்டர், ஹாட் வாட்டர்னா டெஃபினட்டாக ஹீட் இருக்குது. இப்போ ஒரு 50 degrees, 50 degrees வச்சா இது நல்லா பெருசாக அதே பலூன் வந்து கிருன்னு பெருசாகிடும். ஒரு ஐஸ் ஒரு பலூனில் ஏரை ஃபில்அப் பண்ணிவிட்டு பர்டிகுலர் வால்யூம் பலூனை முதல்ல ஐஸில் போட்டு மெஷர் பண்ணிக்கிறோம், அதே பலூனை வெந்நீரில் போடுறோம். வெந்நீரில் போட்டால் அந்த பலூன் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும். என்ன எக்ஸ்பேண்ட் ஏன் அப்படின்னு சொன்னால், இங்கே டெம்பரேச்சர் வேறு, இங்கே டெம்பரேச்சர் வேறு, அல்லது டெம்பரேச்சர் ஆஃப் ஹாட் வாட்டர் இஸ் கிரேட்டர் தன் டெம்பரேச்சர் ஆஃப் ஐஸ், அப்போ டெம்பரேச்சர் ஹேஸ் பீன் இன்க்ரீஸ்ட். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ வால்யூம் ஆஃப் த பலூன் ஹேஸ் இன்க்ரீஸ்ட், வால்யூம் ஆஃப் த பலூன் ஹேஸ் இன்க்ரீஸ்ட். ஸோ திஸ் எக்ஸ்பிளைன்ஸ் த எவிடன்ஸ் ஃபார் த சார்லஸ் லா. சார்லஸ் லா ஸ்டேட்ஸ் தட் த டெம்பரேச்சர் ஆஃப் எ கேஸ் வேரிஸ் டைரக்ட்லி வித் இட்ஸ் வால்யூம், ஆர் வால்யூம் ஆஃப் எ கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் டெம்பரேச்சர். இப்போ நம்ம அதுக்கு வந்து இதுதான் மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டு, அதை ஈக்குவேஷனில் கொண்டு வந்தோம்னா வி ஈக்குவல் டு கே டி அப்படின்னு போடுவோம், அல்லது வி பை டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், வி பை டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதை வந்து தனித்தனியாக பிரித்து எழுதணும்னா வி ஒன் பை டி ஒன் ஈக்குவல் டு வி டூ பை டி டூ. இப்போ நமக்கு புரியணும்னு சொன்னால் வால்யூம் ஆஃப் த பலூன் இன்ஸ் இன் ஐஸ், வால்யூம் ஆஃப் த பலூன் இன் ஹாட் வாட்டர், டெம்பரேச்சர் ஆஃப் ஐஸ், டெம்பரேச்சர் ஆஃப் ஹாட் வாட்டர், எல்லாமே டிஃப்ரெண்ட். ஸோ இதுதான் சார்லஸ் லா. ஸோ சார்லஸ் லா ஸ்டேட்ஸ் தட் வால்யூம் ஆஃப் எ கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் டெம்பரேச்சர் அட் கான்ஸ்டன்ட்
ப்ரெஷர் அப்படின்னு சொன்னார். லைஃப் டைம் எக்ஸாம்பிள் பார்த்தோம். இந்த மாதிரி பண்ணும்போது அவர் என்ன பண்ணாருன்னா, V ஈக்குவல் டு V நாட் இன்ட்டு ஒன் பிளஸ் ஆல்ஃபா டி அப்படின்னு ஒரு ரிலேஷன் கொண்டு வந்தார், எம்பிரிக்கல் ரிலேஷன். ப்ரூஃப் உங்களுக்கு புக் ப்ரூஃப் கிடையாது, ஸ்டேட்மெண்ட் உண்டு. V ஈக்குவல் டு V நாட் இன்ட்டு ஒன் பிளஸ் ஆல்ஃபா டி. விங்கிறது வால்யூம் அட் எனி அதர் டெம்பரேச்சர். விங்கிறது வால்யூம் அட் எனி அதர் டெம்பரேச்சர். வி நாட்டுங்கிறது அட் ஜீரோ டிகிரி சென்டிகிரேட். அண்ட் ஆல் ஒன் டீங்கிறது அதர் டெம்பரேச்சர், டி கெல்வின் டெம்பரேச்சர். இதில் எப்போதுமே டெம்பரேச்சரில் வந்து கேபிட்டல் டி போட்டால் கெல்வின் டெம்பரேச்சர், ஸ்மால் டி போட்டால் செல்சியஸோ ஃபாரன்ஹீட்டோ இருக்கலாம். அதனால நமக்கு புரியிருக்காண்டி இப்படியே வேணால் இருக்கும். வி கேபிட்டல் டி ஈக்குவல் டு வி நாட் இன்ட்டு ஒல்ஃபே, வி நாட்டுங்கிறது ஜீரோ கெல்வின் இன்ட்டு ஒன் பிளஸ் ஆல்ஃபா டி. ஜீரோ கெல்வின் அப்புறம் பார்ப்போம், கெல்வின் எப்படி வந்ததுங்கிறத பார்ப்போம். இந்த இதில் வந்து ஆல்ஃபாவுக்கு பேர் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் பேர். ஆல்ஃபா இஸ் கால்டு தெர்மல் எக்ஸ்பேன்ஷன். தெர்மல் எக்ஸ்பேன்ஷன்னா ஃபிசிக்ஸ். அதாவது ஒரு மீட்டர் கம்பி இருக்குது, ஒரு மீட்டர் கம்பியை நூறு ரூம் டெம்பரேச்சரில் மெஷர் பண்ணுறோம், அதே ஒரு மீட்டர் கம்பியை நூறு டிகிரியில் வைக்கிறோம், வச்சா அது 1.02 வருதா இல்லை 0.98 வருதா. அப்போ சில கம்பி வந்து லென்த்து இன்க்ரீஸ் ஆகலாம், சில கம்பி வந்து லென்த்து டிக்ரீஸ் ஆகலாம். இஃப் ஆல்ஃபா இஸ் பாசிட்டிவ் லென்த் வில் இன்க்ரீஸ், இஃப் ஆல்ஃபா இஸ் நெகட்டிவ் லென்த் வில் டிக்ரீஸ். ஆல்ஃபா ஈக்குவல் டு ஜீரோனா லென்த் வில் நெய்தர் இன்க்ரீஸ் நார் டிக்ரீஸ். இந்த மாதிரி பண்ணிட்டு இவர் கடைசியாக இந்த மாதிரி செட் பண்ணும்போது ஹீ ஹாஸ் கிவன் ஒன் ரிலேஷன், வி ஈக்குவல் டு வி நாட் இன்டு ஒன் பிளஸ் டி பை 273 அப்படின்னு ஒரு ரிலேஷன் கொண்டு வந்தார். வி ஈக்குவல் டு இப்போ ஸ்மால் டி டெம்பரேச்சரா டைமா, ஏற்கனவே நம்ம டைம் யூஸ் பண்ணியிருக்கோமே அப்படின்னு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்திருக்கு. எல்லாமே நோட்டேஷன் தான். நம்ம வந்து பிகாஸ் டெம்பரேச்சர் வந்து மூணு யூனிட்ல இருக்கிறதுனால செல்சியஸ் டெம்பரேச்சராக தான் ஸ்மால் டியில் போடுவோம், அவ்வளோதான். மிச்சபடி நமக்கு யூனிட் வந்து எஸ்ஐ யூனிட் கே கெல்வின் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஜென்ரலாக இது வந்து கேபிட்டல் டி தான் போடுவோம். ஏன்னா கேபிட்டல் டி கூட இது ஃபிசிக்ஸில் சிம்பிள் டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் கேபிட்டல் டின்னு தான் போடுவோம், அப்பவும் வரும். ஸோ ஒரே இப்போ யூனிட்டே கூட வச்சுக்கோங்க. இப்போ எம்னு போட்டால் நம்ம என்ன நினச்சிப்போம், மீட்டர்னு நினச்சிப்போம். எம்எம்னு போட்டால் மில்லி மீட்டர்னு. அப்போ ஒரு எம் வேற, ஒரு எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மில்லி, அனதர் எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மீட்டர். ஒரே லெட்டர் வந்து வேற வேற வேர்டை டினோட் பண்ணலாம். எங்கெங்க டினோட் பண்ணுறதுங்கிறத யூஸ் பண்ணணும். ஜென்ரலாக கேபிட்டல் டி போட்டால் கெல்வின் டெம்பரேச்சர். நீ டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் டி போட்டால் கெல்வின் டெம்பரேச்சர், ஸ்மால் டி போட்டால் செல்சியஸ் லெட்டர் ஃபாரன்ஹீட். இதே மாதிரி சிம்பிள் பண்ணுறதுல கேபிட்டல் டி சொன்னால் டைம் பீரியட் ஆஃப் ஆசலேஷன், ஸ்மால் டீன்னு போட்டால் வேற அட் டிஃப்ரெண்ட் டைமிங்ஸ், தட் இஸ் டு பி நோட்டட். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது டி 273 அப்படின்னு ஒரு இது கொண்டு வந்தார். இதுலேருந்து தான் அப்புறம் கெல்வின் எடுத்துக்கிட்டு இந்த கெல்வின் வந்து 0 டிகிரி சென்டிகிரேட் ஈக்குவல் டு 273.15 கெல்வின் அப்படின்னு சொன்னார். அப்போ 0 டிகிரி கெல்வின், இப்போ இங்கே டி ஈக்குவல் டு 273 போட்டோம்னா 273/273 வந்துடும், கேன்சல் ஆகிடும். வந்துருச்சுன்னா ஒரு வி நாட் வில் பி ஈக்குவல், வி நாட் வில் பி ஈக்குவல், தட் இஸ் டு பி நோட்டட். ஸோ சார்லஸ் லா தான் ஹீ இஸ் த பயனியர் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் கெல்வின் டெம்பரேச்சர். ஆனால் சார்லஸ் லா ஸ்டேட்ஸ் தட் வால்யூம் ஆஃப் அ கேஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். பாயில்ஸ் லா பார்த்தோம், சார்லஸ் லா பார்த்தோம், மூணாவது இம்பார்ட்டன்ட் லா கே லசக்ஸ் லா. இங்கே ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் ரிலேஷன், இங்கே வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கும் ரிலேஷன், இங்கே வந்து ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்கும். ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். வால்யூம் ஆஃப் அ கேஸை மாற்றாமல் ப்ரெஷரை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரெஷரை மட்டும் இன்க்ரீஸ், இப்போ தான் இந்த டவுட் வரும், மேலே போக போக டெம்பரேச்சர் மாறுமா ப்ரெஷர் மாறுமா இந்த கொஸ்டின்லாம் வந்தது வரும்போது. அப்போ வி ஹாவ் டு நோட் தட் வால்யூம் ஹேஸ் டு பி கெப்ட் கான்ஸ்டன்ட். இஃப் த வால்யூம் ஆஃப் ஏர் இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட் அண்ட் இஃப் ப்ரெஷர் இஸ் இன்க்ரீஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ் வில் இன்க்ரீஸ். இஃப் த வால்யூம் இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட் அண்ட் ப்ரெஷர் டிக்ரீஸ்ட் டெம்பரேச்சர் வில் டிக்ரீஸ். அதனால ப்ரெஷர் கே லசக்ஸ் லா ஸ்டேட்மெண்ட் இஸ் தட் ப்ரெஷர் ஆஃப் எ கேஸ் இஸ்
directly proportional to temperature at constant volume. இப்போ இதுதான் இப்போ இதுக்கு அதே மாதிரி எழுதலாம் P equal to constant into T. Constant of proportional T. அல்லது P by T equal to constant. அல்லது P1 by T1 equal to P2 by T2. P1 by P T1 equal to P2 by T2. So, இதுதான் கே லெசக்ஸ் லா. So, Boyle's law, ஒவ்வொரு லாவா மறுபடியும் எழுதுவோம். Boyle's law states that pressure is inversely proportional to volume at constant temperature. Charles' law states that volume of a gas is proportional to temperature at constant pressure. அடுத்தது கே லெசக்ஸ் லா, GAY, கே LU எஸ்எஸ்எஸ்சி, கே லெசக்ஸ். இங்கே சார்லஸுக்கு மட்டும் எஸ் போடல, ஜென்ரலாக இங்கிலீஷில் ஆல் பேர் எஸ்ல முடிஞ்சுன்னா இன்னொரு தடவை எஸ்ன்னு போட மாட்டோம், அப்பாஸ்ட்ரோபியோட சரி. ஸோ கே லெசக்ஸ் லா வந்து மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், ப்ரெஷர் ஆஃப் எ கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் டெம்பரேச்சர் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். அடுத்த இம்பார்ட்டன்ட் லா அவோகேட்ரா லா. இந்த அவோகேட்ரா ஹைபாதிசிஸை பற்றி ஏற்கனவே ஃபஸ்ட்டில் பேசிக்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் சாப்டர் ஃபஸ்ட் லெசனில் பார்த்துருக்கோம். அவோகேட்ராஸ் லா ஸ்டேட்ஸ் தட் த அவோகேட்ராஸ் லானா இட் கார்லேட்ஸ் த வால்யூம் ஆஃப் அ கேஸ் அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எ கேஸ். அவோகேட்ரா லா கார்லேட்ஸ் வால்யூம் நம்பர் ஆஃப் மோல்ஸுங்கிறது மாஸ் யூனிட், நம்பர் ஆஃப் இத்தனை நேரம் பார்த்தது ஒரே மாஸ் எந்த ப்ரெஷரில் வேணால் வச்சுக்கலாம், எந்த டெம்பரேச்சரில் வேணால் வச்சுக்கலாம், எந்த வால்யூமில் வேணால் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ மாசை மாற்றினா என்னத்துக்காகும், வால்யூமை மாற்றினா மாஸ் மாறுமா அப்படிங்கிறது. ஸோ அவோகேட்ராஸ் லா ஸ்டேட்ஸ் தட் வால்யூம் ஆஃப் எ கேஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸ் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். இத்தனை நேரம் வரைக்கும் ஒரு பாராமீட்டர் தான் கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம், இங்கே ரெண்டு பேராமீட்டரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம். வால்யூம் ஆஃப் எ கேஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த கேஸ் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஸோ மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அவோகேட்ராஸ் லா இஸ் தட் வி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு என் அட் கான்ஸ்டன்ட் டிபி. வி கேன் சி த இல்லஸ்ட்ரேஷன். இப்போ நம்ம வந்து அவோகேட்ரா பார்த்தோம். அவோகேட்ரா மறுபடியும் ஸ்டேட்மெண்ட் சொல்லணும்னா த வால்யூம் அவோகேட்ராஸ் லா ஸ்டேட்ஸ் தட் வால்யூம் ஆஃப் எ கேஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த கேஸ் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்னு பார்த்தோம். அதை ஈக்குவேஷன்லேருந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஒரு ஈக்குவேஷன் இருந்ததுன்னா அதில் உள்ள ஸ்பீஷிஸ் எல்லாமே கேஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில டைம் எல்லாமே கேஸாக இருக்கும், சில டைம் கேஸ் எல்லாமே சில இது கேஸு சில இது சாலிடாகவும் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா கேஸாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, எல்லாத்தையுமே எடுத்துட்டுலாம். சாலிடாக இருந்ததுன்னா கேஷியஸ் காம்போனன்ட்ஸை மட்டும்தான் எடுக்கணும். இப்போ லெட் அஸ் சீ சம் எக்ஸாம்பிள். ஏற்கனவே இதை பேசிக்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரிலையும் பார்த்துருக்கோம். இந்த ஈக்குவேஷன் கால்சியம் கார்பனேட் டீகம்போசிஷன், கால்சியம் கார்பனேட்டுங்கிறது லைம் ஸ்டோன்னு பார்த்தோம், அது ஒரு சாலிட். திஸ் ஆன் ஹீட்டிங் decomposes to give rise to calcium oxide solid and carbon dioxide gas. அப்படின்னு பார்த்தோம். இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். அடுத்தது நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் கம்பைன் ஆகி அம்மோனியா வருது. நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் கம்பைன் ஆகி அம்மோனியா வருது. தட் இஸ் ஒன் மோல் ஆஃப் நைட்ரஜன் கம்பைன்ஸ் வித் த்ரீ மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் டு கிவ் ரைஸ் டு டூ மோல்ஸ் ஆஃப் அம்மோனியா. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ரெண்டு நைட்ரஜன் ரெண்டு நைட்ரஜன், இரண்டு ஆறு ஹைட்ரஜன், இரு மூணு ஆறு ஹைட்ரஜன். ஸோ இங்கேயும் இப்படி இருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு ரியாக்ஷனை பார்க்குறோம். இது ஹீட்டிங், இது ஹீட் இல்லை, இது ஹை டெம்பரேச்சர் 400 degrees தான் நடக்கும். ஹீட்டிங்லாம் இது கிடையாது, 400 degrees Celsius தான் இது நடக்கிறது. இப்போ நைட்ரஜன் ஹைட்ரஜன் அம்மோனியா எல்லாமே கேஸ், ஆனால் இங்கே கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான் கேஸ். இப்போ ஏற்கனவே பண்ண க்வெஸ்சன் இந்த ப்ரெஷர் வால்யூம் ஸ்டைட்டிலே வந்து கேஷியஸ் ஸ்டேட், நம்ம என்ன லா சொன்னாலும் அது கேஸுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள், சாலிடுக்கோ லிக்விடுக்கோ கிடையாது. இப்போ ஒவ்வொன்றா ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துருக்கோம், இன்னொரு தடவை ரீட் பண்ணுவோம்.
இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை ரீட் பண்ணலாம். 1 mole ஆஃப் கால்சியம் கார்பனேட் ஆன் டீகம்போசிஷன் கிவ்ஸ் 1 mole ஆஃப் கால்சியம் ஆக்சைடு அண்ட் 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. செகண்ட் ஈக்குவேஷனை ரீட் பண்ணும்போது நம்ம அதே மாதிரி ரீட் பண்ணுவோம். 1 mole ஆஃப் நைட்ரஜன் கம்பைன்ஸ் வித் 3 moles ஆஃப் ஹைட்ரஜன் டு ஃபார்ம் 2 moles ஆஃப் அமோனியா. அது சொல்லலாம், இங்கே எல்லாமே கேஸாக இருக்கிறதுனால என்ன சொல்லலாம்னா, ஈச் வால்யூம் ஆஃப் நைட்ரஜன் கம்பைன்ஸ் வித் த்ரைஸ் த வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் டு ஃபார்ம் ட்வைஸ் த வால்யூம் ஆஃப் அமோனியா அப்படின்னு சொல்லலாம். ஈச் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன், ஏன்னா எல்லாமே கேஸில் தானே இருக்கு, எல்லாமே கேஸில் இருக்கிறதுனால ஈச் வால்யூம் ஆஃப் நைட்ரஜன் கம்பைன்ஸ் வித் த்ரைஸ் த வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் டு ஃபார்ம் ட்வைஸ் த வால்யூம் ஆஃப் அமோனியா நம்ம சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து ஈச் வால்யூம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் நம்ம சொல்ல முடியாது, ஈச் மோல் ஆஃப் கால்சியம் கார்பனேட் தான் சொல்ல முடியும். ஏன்னா அது சாலிட் ஸ்டேட் மாஸ் மட்டும்தான், அதுக்கு வால்யூம் ப்ரெஷர்லாம் மீனிங்லெஸ், அதுதான் தட் இஸ் டு பி நோட்டட். இப்போ அடுத்து இது இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி பின்னாடி படிக்க போகிறோம். என்னது குறையுது, அப்போ இங்கே வந்து ரியாக்டன் சைடில் 1+3 இருக்கு, ப்ராடக்ட் சைடில் 2 தான் இருக்கு, 4 gives raise to 2 அப்படின்னா வால்யூம் இல்லாட்டினா மோல்ஸ், ஆனால் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஏற்கனவே சேமாக இருக்குன்னு பார்த்துட்டோம். அதே இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. 4 volumes ஆர் கெட்டிங் ரெடியூஸ், 4 volumes ஆஃப் த ரியாக்டன்ஸ் ஆர் கன்வெர்டட் டு 2 volumes ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா, டூரிங் த கோர்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் தெர் இஸ் எ டிக்ரீஸ் இன் வால்யூம், தெர் இஸ் எ டிக்ரீஸ் இன் வால்யூம். நம்ம பாயில்ஸ் லாவில் என்ன பார்த்துருக்கோம், ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு வால்யூம், வால்யூம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஹை ப்ரெஷரில் தான் அம்மோனியா ஃபார்மேஷன் ஈஸியாக நடக்கும். இந்த சிஸ்டத்தில் ப்ரெஷர் த கேஸ் இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஹை அம்மோனியா நடக்கும். அதனால தான் இது அவோகேட்ரா இஸ் ஹைபாதிசிஸ் ஆர் அவோகேட்ராஸ் லா, அவோகேட்ரா ஹைபாதிசிஸ் இஸ் அப்ளிகபிள் டு எனி சாலிடோ லிக்விடோ 1 mole ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ் வெதர் இட் இஸ் அ சாலிட் ஆர் எ கேஸ் ஆர் எ லிக்விட் கண்டெய்ன்ஸ் அவோகேட்ரா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். அவோகேட்ரா ஹைபாதிசிஸ் இஸ் அப்ளிகபிள் டு சாலிட் ஆர் லிக்விட் ஆர் கேஷியஸ் ஸ்டேட், ஆனால் அவோகேட்ராஸ் லா இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு கேஷியஸ் ஸ்டேட் விச் ஸ்டேட்ஸ் தட் வால்யூம் ஆஃப் எ கேஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். இது வரைக்கும் 3 laws பார்த்தோம். இப்போ ப்ரெஷரை பற்றி டிஸ்கஸ் பண்ண, ப்ரெஷர் வால்யூமை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுனால முதல்ல டால்டன்ஸ் லாவை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் கிரகம்ஸ் லா பார்ப்போம். ஏன்னா கிரகம்ஸ் லா வேற ஃபினாமினன், டால்டன்ஸ் லா வேற ஃபினாமினன். ஏன்னா டால்டன்ஸ் லாவே என்ன பேர்னா டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்னு பேர். இப்போ பார்ஷியல் ப்ரெஷர்னா என்ன, இது வரைக்கும் ப்ரெஷர்னா நமக்கு என்னன்னு தெரியும், இப்போ கிரகம்ஸ் லாவை அப்புறம் பார்த்துக்கோ, ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ இப்போ நவ் வி ஆர் கான்சன்ட்ரேட்டட் ஆன் தி டால்டன்ஸ் லா, டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். பார்ஷியல் ப்ரெஷர்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இஃப் யூ ஹாவ் ஏ மிக்சர் ஆஃப் கேசஸ், இஃப் யூ ஹாவ் ஏ மிக்சர் ஆஃப் கேசஸ், மிக்சர் ஆஃப் 1 or 2 or more கேசஸ், ஒரு கேஸ் இருந்ததுன்னா அது மிக்சர் கிடையாது, ரெண்டுலேருந்து எத்தனை கேஸ் இருந்தாலும் மிக்சர் ஆஃப் 2 or more கேஸஸ் நம்ம ப்ரெஷரை மெஷர் பண்ணுறோம். மெஷர் பண்ணும்போது 2 questions வருது, அரைஸ் ஆகுது, ப்ரெஷர் ஆஃப் இண்டிவிஜுவல் கேஸா ப்ரெஷர் ஆஃப் மிக்சரா அப்படின்னு. இது புரியுறதுக்கு லெட் அஸ் கன்சிடர் எ மிக்சர் ஆஃப் 3 gases ABC கண்டெய்ன்ட் இன் எ சிலிண்டர். இப்போ இதே மாதிரி நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் அம்மோனியாவையும் சேர்த்து வைக்கிறோம். நைட்ரஜன் ஒரு கேஸ், ஹைட்ரஜன் ஒரு கேஸ், அம்மோனியா ஒரு கேஸ், அல்லது கேஸ் ஏ, கேஸ் பி, கேஸ் சி, 3 gases ஒரு சிலிண்டரில் வைக்கிறோம். இதோட 3 gases மிக்சர் வைக்கிறோம். இப்போ நைட்ரஜன் ஹைட்ரஜன் விட்டுருவோம், ஜென்ரலாக இப்போ ஞாபகம் வச்சுக்கோம். இஃப் 3 gases ஏ பி சி, மிக்சர் ஆஃப் 3 gases ஏபிசி ஆர் கெப்ட் இன் எ சிலிண்டர். இப்போ ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் அப்படின்னு நான் சொன்னேன்னா டவுட் வரும், அது ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் ஏயா, ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் பியா, ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் சியா, அல்லது டோட்டல் ப்ரெஷர், ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் இஸ் மிக்சரா அப்படின்னு கேள்வி வரும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங். ஸோ வேற பி டோட்டல் அப்படின்னா அது ப்ரெஷர் ஆஃப் கேஷியஸ் மிக்சர். இதுக்கு மேலே ஒரு காஜ் போட்டோம்னா
அது ஒரு மீட்டர் ப்ரெஷரை காமிச்சிச்சுன்னா அது மிக்சரோட கேஸ் தான், மிக்சரோட ப்ரெஷர் தான், கேஷியஸ் மிக்சர் தான் ப்ரெஷர். டோட்டல் பி டோட்டல் அப்படின்னு சொன்னால் ப்ரெஷர் ஆஃப் தி கேஷியஸ் மிக்சர். அடுத்தது ப்ரெஷர் ஆஃப் கேஸ் ஏ ப்ளஸ் ப்ரெஷர் ஆஃப் கேஸ் பி ப்ளஸ் ப்ரெஷர் ஆஃப் கேஸ் சி. இந்த இண்டிவிஜுவலுக்கு பேர் பார்ஷியல் ப்ரெஷர். இது வந்து டோட்டல் ப்ரெஷர், இது வந்து பார்ஷியல் ப்ரெஷர். ஸோ இன் எ மிக்சர் ஆஃப் கேசஸ் டூ ஆர் மோர் கேசஸ் த டோட்டல் ப்ரெஷர் மீன்ஸ் ஜஸ்ட் ப்ரெஷர். டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் த கேஷியஸ் மிக்சர் ரெஃபர்ஸ் டு அஸ் தி ப்ரெஷர் ஆஃப் த கேஷியஸ் மிக்சர். இண்டிவிஜுவல் ப்ரெஷர் வேணும்னா அதுக்கு பேர் பார்ஷியல் ப்ரெஷர்னு பேர். ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஏ வேற, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் பி வேற, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் சி வேற. அப்படின்னாலும் ப்ரெஷர் ஆஃப் ஏனாலும் ப்ரெஷர் ஆஃப் பினாலும் ப்ரெஷர் ஆஃப் சினாலும் ஒன்று தான். இவ இப்போ வந்து லாவை பார்ப்போம். இது அப்படின்னா என்ன மீன், இப்போ டால்டன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர்ஸ் ஸ்டேட்ஸ் தட் த ப்ரெஷர் ஆஃப் எ கேஷியஸ் மிக்சர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி பார்ஷியல் ப்ரெஷர்ஸ் ஆஃப் தி இண்டிவிஜுவல் கேசஸ். அதை மேத்தமெட்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணோம்னா if a mixture contains n number of gases, sum of pressure of the gaseous mixture is equal to partial pressure of first gas plus partial pressure of second gas and partial pressure of third gas. adha meaning. so partial idhukku munadi ipa rendu term vandute irukku, pressure nu onnu varudhu partial pressure nu varudhu onnu varudhu. appa partial pressure vera pressure vera engiradhu idhula irundhe theriyudhu. nama example potu paapom. எக்ஸாம்பிள் போட்டு பார்த்தா தான் நமக்கு புரியும். இப்போ லெட் அஸ் கன்சிடர் வி ஹாவ் எ சிலிண்டர் இன் விச் த ப்ரெஷர் ஆஃப் கேஸ் ஏ இஸ் 2 அட்மாஸ்பியர், ப்ரெஷர் ஆஃப் கேஸ் பி இஸ் 1 அட்மாஸ்பியர், ப்ரெஷர் ஆஃப் கேஸ் சி இஸ் 0.5 அட்மாஸ்பியர். ஒரு சிலிண்டரில் மூணு கேஸ் வச்சுருக்கோம், கேஸ் ஏ, கேஸ் பி, கேஸ் சி. முதல்ல தனித்தனியாக சிலிண்டரில் வச்சுருக்கோம். அப்போ வந்து ஒரு முதல் சிலிண்டரில் கேஸ் ஏ 2 அட்மாஸ்பரிக் ப்ரெஷரில் இருக்குது, ரெண்டாவது சிலிண்டரில் கேஸ் பி 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷரில் இருக்குது, மூணாவது சிலிண்டரில் கேஸ் சி 0.5 அட்மாஸ்பரிக் ப்ரெஷரில் இருக்குது. இப்போ நாலாவது ஒரு டியூப் வழியாக ஒரு நாலாவது சிலிண்டரில் இந்த மூணு கேஸையும் அனுப்பிச்சி விட்டுறோம். அப்போ அது கேஷியஸ் மிக்சர். இப்போ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஏன்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். முதல்ல டோட்டல் ப்ரெஷர் ஈக்குவல் டு ப்ரெஷர் ஆஃப், இப்போ தான் பார்த்தோம், ப்ரெஷர் ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ரெஷர் ஆஃப் பி ப்ரெஷர் ஆஃப் சி. எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும், கேபிட்டல் பி போட்டோம்னா ஜஸ்ட் ப்ரெஷர், கேபிட்டல் பி போட்டோம்னா ஜஸ்ட் ப்ரெஷர், ஸ்மால் பி போட்டால் பார்ஷியல் ப்ரெஷர், ஸ்மால் பி போட்டால் பார்ஷியல் ப்ரெஷர், கேபிட்டல் பி போட்டால் ப்ரெஷர், small p போட்ட partial pressure. so total pressure of the gas equal to pressure of a plus pressure of b plus pressure of c. இந்த கணக்குக்கு அத பாப்போம். pressure of a equal to 2 plus pressure of b 1 plus pressure of c 5.5. so total pressure equal to 3.5 atmosphere, total pressure equal to 3.5 atmosphere. இனிமே பார்ஷியல் ப்ரெஷர் கண்டுபிடிப்போம். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ப்ரெஷர் ஆஃப் ஏ டிவைடட் பை ப்ரெஷர் டோட்டல் ப்ரெஷர். ஸோ ப்ரெஷர் ஆஃப் ஏ எவ்வளவு, 2 by 3.5 அல்லது 4 by 7 அட்மாஸ்பியர். 4 by 7 அல்லது 0.5க்கு கம்மி, 0.5க்கு மேலே நல்லா 7 by 0.5 3.5 0.5 அட்மாஸ்பியருக்கு கொஞ்சம் கூட. அதே மாதிரி பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் பி ஈக்குவல் டு ப்ரெஷர் ஆஃப் பி டிவைடட் பை டோட்டல் ப்ரெஷர். ப்ரெஷர் ஆஃப் பி 1 by 2 plus 1 3 plus 0.5 3.5 so 1 by 3.5. அதை சுருக்கணும்னா 1 to 182 3.5 2 by 7 அட்மாஸ்பியர், 2 by 7 அட்மாஸ்பியர். அதே மாதிரி பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் சி ஈக்குவல் டு ப்ரெஷர் ஆஃப் சி டிவைடட் பை டோட்டல் ப்ரெஷர். ப்ரெஷர் ஆஃப் சி
is 0.5. Pressure of C is 0.5. Total pressure 3.5. That is 1/7 atmosphere. So this is, so இப்ப பார்ஷியல் பிரஷர் எல்லாம் பார்த்துக்கோ. இனிமே நம்ம வந்து டால்டன்ஸ் லா பண்ணலாம். டால்டன்ஸ் லா என்ன சொன்னாரு, பிரஷர் ஆஃப் எ கேஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி பார்ஷியல் பிரஷர்ஸ் PA plus PB plus PC. அல்லது அப்ப டோட்டல் பிரஷர் ஆஃப் எ கேஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி பிரஷர்ஸ் இல்ல பார்ஷியல் பிரஷர்ஸ் எப்படிங்க. இப்ப பார்ஷியல் பிரஷர் ஆஃப் A எவ்வளவு, 4/7. பார்ஷியல் பிரஷர் ஆஃப் B 2/7 plus இது வந்து பார்ஷியல் பிரஷர் ஆஃப் C 1/7. So 7/7 equal to 1. So sum of the partial pressures of the individual systems I equal to 1 to N equal to 1. இது தான் mathematical statement of Dalton's law of partial pressure. So Dalton's law of partial pressures states that the sum of the partial pressures of all the gases is equal to unity. அல்லது the total pressure of the gas equal to sum of the individual pressure. Pressure வேற partial pressure வேறங்கிறது ஏற்கனவே பார்த்துட்டோம். Partial pressureங்கிறது ஒரு fraction. Total pressureங்கிறது fraction இல்லாமே இருக்கலாம். Pressure of A is 2 atmosphere. But partial pressure of A is 0.4/7 atmosphere. So partial pressure ஜென்ரலாக ஃப்ராக்ஷனாக தான் இருக்கும். ஜென்ரலாக ஃப்ராக்ஷனாக தான் இருக்கும். ஸோ இது என்ன ஒரு லா சொன்னாலும் அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் இருக்கும். அடுத்த கேள்வி கேட்பாங்க, வென் டஸ் டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் நாட் ஒபே, அது எந்த கேஸில் இது ஒபே ஆகாது. ஸோ இல்லாட்டினா வாட் இஸ் த வேலிடிட்டி கண்டிஷன், எப்போ அது அப்ளை ஆகும். இது இப்போ நம்ம நோட் பண்ணிக்கணும், டால்டன்ஸ் லா இஸ் அப்ளிகபிள் only for mixtures of non-reacting gases. Only for mixtures of non-reacting gases. So Dalton's law எப்போ அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொன்னா, only for Dalton's law is applicable only for non-reacting. அது என்ன non-reacting? Only for non-reacting gases. ஏன்னா அது ரியாக்ட் ஆயிடுச்சுன்னா அது காம்பவுண்ட் ஆயிடுமே. நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ஃபார்முலா காம்பவுண்டுக்கும் மிக்சருக்கும் பார்த்துருக்கோம். காம்பவுண்டு ஹாஸ் எ ஃபிக்சர் ப்ரப்போர்ஷன், மிக்சர்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்ட் இன் எனி ப்ரப்போர்ஷன். அப்படிங்கும் போது ரியாக்ட் ஆயிடுச்சுன்னா அது காம்பவுண்ட் கிடைச்சிடும். அதனால டால்டன்ஸ் இல்லை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுப்போம். இந்த க்வெஸ்சன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிஸ்டம்ஸ், விச் ஆஃப் த ஃபாலோயிங் does not obey, which of the following does not obey Dalton's law? அப்படின்னு ஒரு question கேட்குறதுன்னு வச்சுக்குவோம். Which of the following, இது ஜென்ரலாக கேட்பாங்க, which of the following systems does not obey Dalton's law அப்படின்னு கேட்டா, அதாவது which of the following mixtures, which of the following mixtures of gases does not obey, which of the following mixtures of gas, one, ஹீலியம், நைட்ரஜன், ஹைட்ரஜன். ஹீலியம், நைட்ரஜன், ஆர்கான். ரெண்டாவது நைட்ரஜன், ஆர்கான், ஜீனான். மூணாவது நைட்ரஜன், ஹைட்ரஜன், அமோனியா. நாலாவது ஆல் ஆஃப் தீஸ் அப்படின்னு நாலு சாய்ஸ் கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்க. ஸோ which of the following mixtures does not obey Dalton's law of partial pressures அப்படின்னு, ஃபர்ஸ்ட் ஹீலியம், நைட்ரஜன், ஆர்கான். நைட்ரஜன், ஆர்கான், ஜீனான். நைட்ரஜன், ஹைட்ரஜன் அண்ட் அமோனியா. அடுத்தது ஆல் த த்ரீ காம்பினேஷன்ஸ் அப்படின்னு கேட்டால், தெர் இஸ் நோ நைட்ரஜனும் ஆர்கான், ஆர்கான் இஸ் அ இனர்ட் கேஸ் அதனால அது ரியாக்டே ஆகாது. ஹீலியமும் ரியாக்ட் ஆகாது, இதுலேயும் அப்படி தான் ரியாக்ட் ஆகுது. இங்கே அது இப்போ தான் ஒரு ஈக்வேஷன் பார்த்தோம், நைட்ரஜன் ப்ளஸ் ஹைட்ரஜன் கிவிங் ரைஸ் டு அமோனியா. நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் ரியாக்ட் டுகெதர் டு கிவ் ரைஸ் டு
அம்மோனியா. அப்போ ஒரு சிலிண்டரில் நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் வச்சுக்கிட்டு அம்மோனியாவை பார்த்துட்டு அம்மோனியாவையும் வச்சுட்டு N2 நம்ம இப்போ தான் பார்த்தோம் N2+3H2 கிவிங் ரைஸ் டு 2NH3 அப்போ வந்து டோட்டல் ப்ரெஷர் ஈக்குவலாக இருக்காது. டோட்டல் ப்ரெஷர் வில் நாட் பி ஈக்குவல் டு ஏன்னு சொன்னால் அந்த ரியாக்ஷன் நடந்து போச்சு. நைட்ரஜனோட அமௌண்ட் மாறாது நம்மளால சொல்ல முடியாது. நைட்ரஜன் அம்மோனியாவை மாறிடும், ஹைட்ரஜன் அம்மோனியாவை மாறிடும், அம்மோனியா திருப்பி டீகம்போஸ் ஆகி அது ரிவர்சிபிள் ரியாக்ஷன் இருந்தால் டீகம்போஸ் ஆகி நைட்ரஜனாக மாறும். இதில் வெரைட்டி ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இதில் இருக்கு. ஸோ திஸ் ஃபினிஷஸ். ஸோ இது கண்டிஷன் டால்டன்ஸ் லா. டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர்ஸ் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு சிஸ்டம்ஸ் ஆஃப் நான் ரியாக்டிங் கேசஸ்.